ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சாய் சேனல். நான் வந்து ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட் 7 டேஸ் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக ஒரு ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட் வாங்கிட்டு வந்துக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்கி, பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கி பார்த்துக்கோங்க. ஸோ 7 டேஸ் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். செவன் டேஸில் முடிக்கையில் ஒரு க்ரீம் அது அவ்வளோ நல்லது இல்லை ஃபேஸுக்கு. ஸோ அதனால கொஞ்சம், ஆனால் அதிகமாகவே தான் அப்ளை பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்க, கண்ணு கீழெலாம் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ண கொஞ்சம் பயம் மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால கண்ணு கீழெலாம் கொஞ்சம் லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். இன்றைக்கி தான் டே 1, பார்க்குறதுக்கே பயமாக தாய்க்குது. ஸோ பாப்போம், 7 டேஸ் வெயிட் போட்டுக்கிட்டு 7 டேஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 2, நல்லாவே லேட் ஆகிடுச்சு. உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு வந்து க்ரீம் பூச மறந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா மறுபடி எலும்பி இப்போ க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். க்ரீம் யூஸ் பண்ண முன்னாடி எல்லோரும் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதில் வந்து நிறைய பேர் டவ் சோப் கேட்டிருந்தீங்க. ஸோ டவ் சோப் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ டவ் சோப் வச்சு இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணலான்னு தைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டே 2, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு டவ் சோப்பால் தான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட் க்ரீமை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டவ் சோப்பால் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு, நேற்று வந்து க்ரீம் நான் இவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கு 2வது நாள், இன்றைக்கு க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் சொன்னால், நிறைய பேர் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றீங்க. ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் க்ரீம் இப்படி யூஸ் பண்ணாதீங்க, ஃபேஸில் சைட் எஃபெக்ட்ஸ் வரும், நிறைய இந்த ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்லாம், சைட் எஃபெக்ட்ஸ் வரும் தான், பட் ஒரு சின்ன ஒரு ட்ரை தான். 7 டேஸுக்கு அப்புறமா யூஸ் பண்ண மாட்டேன். டெய்லி இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறாக்களும் ஈக்கிறாங்க. வேணும் சொன்னால் இந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டு விட்டால், இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு விட்டாலுமே கூட என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து தொடர்ந்து க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நான் நினைக்கிறேன். யார் பேயா? ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். நாளைக்கு 3வது நாள், அப்புறமா பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் திடீர்னு 7 நாள் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு 2 நாள் வீடியோ போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வீடியோ ரொம்ப லென்த்தாக வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் நான் 2 டேஸ் வீடியோ, அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து 3 டேஸ், அதுக்கப்புறம் பார்ட் 3ல வந்து மற்ற 2 டேஸையும் போடலான்னு இருக்கிறேன். ஸோ அப்போ 7 டேஸ் ஆகிரும்.
அப்படின்ட்டு தான் நினச்சிக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். டே 3, டே 4, டே 5 வீடியோ அடுத்தது வரும், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். பாய்.